ஹலோ சினி நம்ம பார்க்க போறேன் இனிமே ஜி கைசன் சீசன் டூ எபிசோடு தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் போய் போயிச்சு பண்ணிக்கோங்க மறக்காம கேட்குற லைக் நீங்கள் நீங்க தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைன்னு அழித்தி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் இது கத்த ஒரு எபிசோட நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோ போட போடலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம இட்டடோரி வரி வந்து அவனோட உடம்புல அவன் கண்ட்ரோலில் எடுத்திருப்பான் கண்ட்ரோல் வந்தது அப்புறம் தான் நம்ம இட்டடோரிக்கே வரிக்கே தெரியுது இந்த மாதிரி நம்ம சுக்குனா வந்து இங்க இருக்கிற நிறைய பேரை கொண்டுட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் அந்த இடமே அழிஞ்சு போய் ஒரு மாதிரி கிடக்குது இதனாலே நிறைய அவனும் அந்த ஸ்டேஷனை நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்றான் அவன் அங்கே போகும்போது தான் இவனோட பழைய மெமரிஸ்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது அதாவது இவன் ஸ்டார்டிங்லேயே இறந்து போயிட்டு இருந்தா இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் நடந்திருக்காது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம இட்டடோரி மேலே ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க ஆனா இன்னாதான் இருந்தாலும் இங்கே இருக்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இப்படி இவனும் யோச்சனை இருக்கு இந்த சைடு நம்ம நனாமியை தான் காட்டுறாங்க அவனோட ஆஃப் உடம்பு அப்படியே எரிஞ்சு கிடக்குது இருந்தாலும் இவன் உயிரோட அங்கே நந்து வந்துட்டு இருக்கான் இவனும் நந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம நனாமியும் ஒரு பீச்சில் நந்து போற மாதிரி இமேஜின் பண்றான் அந்த இடமே அமைதியா இருக்க மாதிரி இவன் யோசனை இருக்கான் இப்படி அந்த டெலிபோன் பூட்டை தாண்டி நடந்து போகும்போது அங்க பார்த்தா நம்ம மஹித் உட்கார்ந்து இருக்கான் இப்படி ஒன்னும் நினச்சு நாங்க போகும்போது திடீர்னு அவனோட கண்ணை துறக்கிறான் பார்த்தா முன்னாடி நிறைய பேர் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்கு அவனும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமன்ஸ் எல்லாம் பார்த்து யோசிக்கிறான் மலேசியா வந்து ஒரு நல்ல ஏரியாவா இருக்கும் அங்க வந்து எனக்குன்னு ஒரு தனி பீச்சில் எனக்குன்னு ஒரு வீடை உருவாக்குவேன் அந்த வீட்டில் நான் வந்து பொறுமையாக என்னோட புக்ஸ் எல்லாம் படிப்பேன் அதாவது நான் வந்து இது வாங்கி வச்சேன் இருந்தாலும் எனக்கு எந்த விதமான டைமும் கிடைக்கல அதெல்லாம் படிக்க அதுவும் இல்லாம இப்ப வர நான் மெகோமியா வேற காப்பாத்தனும் அதுவும் இல்லாம மாக்கியா நோ பிட்டோ இவங்க ரெண்டு பேரை வேற காப்பாத்தனும் அவங்களாம் எப்படி இருக்காங்க கூட எனக்கு சரியா தெரியல ஆனா நம்ம நனாமி அங்க சோழ்ந்து போன நிலைமையில அங்க நின்னு இருக்கான் ஏன்னா அவன் ஸ்டார்டிங்லயே நிறையவே சண்டை போட்டான் அதுவும் இல்லாம நிறைய விஷயத்த செஞ்சிருப்பான் இதனாலயே அவனும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமன்ஸ் கையில அங்க பயங்கரமா சண்டை போட்டு ஒன்னு ஒன்னா கொண்டு இருக்கான் நம்ம நனாமியோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன்ஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா கொண்டுன்னு இருக்கான் ஆனா அவன் சோந்து போன நிலைமையில இருக்கனால அவனால அவ்வளவு பண்ணவே முடியல இருந்தாலும் அவன் எப்படியோ எல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன்ஸ் அங்குறான் எல்லாத்தையும் கொண்ணுக்கு அப்புறம் நம்ம நனாமியும் அந்த பீச்சல இருக்க மாதிரி இமேஜின் பண்றான் இப்படி இவனும் இமேஜின் பண்ண இருக்க பின்னாடி பார்த்தா நம்ம மைத்த வந்து முதுகுல கையை வைக்கிறான் இப்படி இவனும் கை வச்சு இருக்க பின்னாடி பார்த்தா நம்ம இட்டாடு வரியும் அங்க வந்துட்டு இருக்கான் அவனும் இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம மைத்தோ அங்க கேக்குறான் ஆமா ஏதாச்சும் இறுதியான வார்த்தை இருக்கா நம்ம அங்க எடுத்துட்டு அவன் எதுக்கு திரும்ப இப்படி ஒன்னும் பார்த்தா முன்னாடியே நம்ம ஹைபாரா தெரியறான் ஏன்னா நம்ம ஹைபாரா வந்து நம்ம நனமியோட ஒரு பார்ட்னர் அவன் வந்து தொல் தெப்பி சொல்ல அவனை கொண்டுட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம நனமியும் அவன் கையிலே சொல்றான் இந்த மாதிரி என்னால இத வந்து பண்ண முடியாது அதுவும் நம்ம என்னால யூஜி கையில இதெல்லாம் சொல்ல முடியாது இதுக்கப்புறம் அங்க இருக்க ஹைபாராவும் பின்னாடி கையை காட்டுறான் பின்னாடி பார்த்தா நம்ம ஹியூஜ் இருக்கான் இதை பார்த்த நம்ம நனமியும் ஹே இட்டடோரி இதுக்கு மேல நீத எல்லாத்தையும் பாத்துக்கணும் இப்படி ஒண்ணு சொல்ல பார்த்தா நம்ம மைத்த வந்து அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுறான் இதுனாலே நம்ம நனமியும் அங்கேயே அந்த போயிடறான் இதை பார்த்த நம்ம இட்டடோரியும் அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடறான் இதுனாலே அவனும் கத்தி கேக்குறான் ஏ மைத்தோ நீ வந்து எதுக்குடா இப்படி பண்ண ஏ கத்தி சொல்லாதரா இட்டடோரி ஏன்னா எனக்கு நல்லாவே காதி கேட்கும் இதை கேட்ட நம்ம ஈட்டட வரைக்கும் அவங்க பயங்கரமா கோவதுதான் இதனாலேயே அவனும் ரிவென்ஸ் எடுக்கணும் ஓடி போறான் இவனும் அங்கே ஓடி போக நம்ம மை தவம் சின்ன டிரான்ஸ்ஃபார்ம் போடுறான் அதுவும் அங்க தூக்கி போட்ட செகண்டு வாழாது இதனாலேயே நம்ம ஈட்டட வரைக்கும் அங்க சில பல கீரல் ஏற்படுத்து இருந்தாலும் நம்ம இட்டாடு வரி அது எல்லாத்தையும் உடைச்சு போட்டுடறான் இதுக்கப்புறம் நம்ம மைத்தவம் சோல் மல்டிபிள் ரிப்பிள் பாடி டெக்னிக் யூஸ் பண்றான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும் போது அவன் உன்னுக்கும் மேல நிறைய சோலை அவன் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ண முடியும் இவனும் டெக்னிக்கால அங்க அங்கே பண்ண இதனால நல்ல ஹியூமன்ஸோட பவர் வந்து அங்க அதிகமா இது அங்க பார்த்தா ஒரு பெரிய மாஸ்டரும் உருவாகுது அதுவும் நம்ம இட்டாடோரியா அங்க சாப்பிடலான்னு பாக்குது இதை பார்த்து நம்ம இட்டாடோரியா அதை தடுக்கிறான்னு பார்த்தா மைத்த உள்ள இருந்து வரான் அவனும் உள்ள இருந்து வந்து நம்ம இட்டாடோரியா அங்க பயங்கரமா அடிக்கிறான் இதனால அவனோட மூஞ்சிலையும் ஒரு கோடு வந்துது இதுக்கப்புறம் நம்ம மைத்தவும் அவனோட கையில ஏதோ ஒரு கத்தி ஆட்டம் ஏதோ ஒன்னு உருவாக்குறான் அவனும் அதை வச்சு நம்ம இட்டாடோரி மேல அட்டாக் பண்ண பார்த்தா அதுவும் ஓஞ்சுது நம்ம மைத்தவக்கும் இப்பதான் ஒரு விஷயம் ரிலேஸ் ஆகுது அவன் வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த் வச்சு அட்டாக் பண்ணியிருந்தா நம்ம இட்டாடோரி சகோதரியோட முகத்தை அவன் கிழிச்சிருக்கலாம் ஹே மைத்தோ நீ வந்து எவ்வளவு பேரோட வாழ்க்கையை எதுக்கு நீ கெடுக்கிற எவ்வளவு பேரோட வாழ்க்கையை கெடுத்தா உனக்கு என்னதான் கிடைக்கும் இதை கேட்ட நம்ம மைத்தாவும் அங்க பயங்கரமா சிச்சிங்கன்னு சொல்றான் எனக்கு அவங்கள கொல்லும் போது எந்த விதமான ரீசனும் தேவையில்ல இருந்தாலும் நான் உனக்கு ஒரு டெமோவை காட்டுறேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட ஒரு கைய ஜும்பியோட மூஞ்ச மாதிரி மாத்துறான் அவனும் அந்த ஜும்பியோட மூஞ்சில ஸ்டாப் பண்றான் ஹே பார்த்தல நீயும் நானும் ஒரே மாதிரிதான் இப்படின்னு நம்ம இட்டடோரி அங்க பயங்கரமா கலாச்சின இருக்கான் ஏய் நீ வந்து இதுக்கெல்லாம் அனுபவிப்ப நான் வந்து கண்டிப்பாக உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் இதுக்கப்புறம் நம்ம இட்டாட் வரைக்கும் நம்ம நனாமி சொன்ன விஷயம் எல்லாமே ஞாபகம் அது இந்த மாதிரி நம்ம பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏன்னா நம்ம எல்லாம் ஜுஜி ஜு சுவாசர் இதை பார்த்தா நம்ம மைத்தவம் அவனோட கையில ஃபுல்லா கச அங்க வெளியில கொண்டு வரான் அங்க இருக்க மாஸ்டரோட சைஸ் ரொம்பவே பெரிய தான் இதனால அங்க இருக்க வால்ல இவங்களும் நசுங்களான்னு போறாங்க நம்ம மைத்தவால அவனோட டெக்னிக்கை வச்சு நம்ம யூஜியை அங்க கொல்ல முடியாது அதனால நான் வந்து நம்ம யூஜியோட ஹார்ட்டை நான் ஸ்டாப் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம மைத்தவம் அவனோட பஞ்சை விடுறான் ஆனா அங்க பார்த்தா நம்ம யூஜி மூஞ்சியை காணோம் காணும் திடீன்ட்டு அவனும் கிட்ட வந்துட்டு நம்ம மைத்தோட மூஞ்சியில் பயங்கரமான கேட்க விடுறான் இதனால நம்ம மை தோக்கம் அங்க பயங்கரமா அடிப்பாது இதுனாலயே அவனும் ரொம்பவே கோவமாயிடறான் இதுனாலயே அவனும் அங்க இருக்க மாஸ்டரை வச்சு நம்ம யூஜிய வெட்டவும் அடிக்கவும் ஸ்டார்ட் பண்றான் அவனும் அந்த மாஸ்டரை வச்சு தாக்க இருந்தாலும் நம்ம யூஜி வந்து அந்த மாஸ்டரையே கிழிச்சு வெளில வந்துடுறான் ஓ நீ வந்து வெளியில வண்டியா அப்போனா நம்ம ரவுண்ட் டூ ஆரம்பிக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா இப்படின்னு அவனும் அவனோட கைய ஒரு ஷார்டன் மாதிரி அங்க பயங்கரமா சுட்டின இருக்கான் அது ஊல்லாம நம்ம யூஜியை கோல்லணும்னு அவனோட கை கால எல்லாம் பெருசாக்கி அடிக்கிறான் அவனும் அங்க நிறையவே அட்டாக் பண்றான் இருந்தாலும் நம்ம யூஜி இட்டடோரி அங்க துக்கினே இருக்கான் இதுக்கப்புறம் அவங்கள லிஃப்ட்ல பயங்கரமா சண்டை போடுறாங்க இருந்தாலும் நம்ம யுஜி இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான் என்ன இவன் தப்பிச்சாலும் நம்ம மைத்தோ வந்து விடாமல் அவனோட பெரிய கையை வச்சு அவன் நசுக்கலாம் ட்ரை பண்ணுறான் ஆனால் நம்ம யூஜி ஒரு பயங்கரமான பஞ்சை விட்டு அதையே உடைச்சிடுறான் இதனாலே நம்ம அங்கல அங்கேருந்து தப்பிச்சு கொஞ்சம் தூரமாக போயிட்றான் இதுக்கப்புறம் அவனும் ஒரு எத்தனை நின்று யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் அப்படி நான் ஒண்டி சில பல தப்ப செஞ்சேன்னா தான் நான் வந்து யூஜி கையால இங்கேயே இந்து போயிடுவேன் இதனால தான் நம்ம மைத்தோ எவ்வளோ நேரமா அந்த ட்ராஃபிக் ஹியூமன் அதை வச்சு அட்டாக் இதனால இதனால்தான் அவனோட பாடியை சண்டேயில் அவன் இன்வால்வே பண்ணல இதெல்லாம் பாத்தின இருக்க நம்ம அவங்க நல்லாவே புரியுது இந்த மாதிரி நம்ம மைத்தோக்கல்ல நிறையவே டெக்னிக் இருக்கு இப்போ இதுக்கப்புறம் நம்ம மைத்தவோ அங்க இருந்து ஓடி போயிடுறான் இதனாலயே நம்ம யூஜிய அவங்க ஃபாலோ பண்ணி போய் பாக்குறான் அவன் அங்க போய் பார்த்தா அங்க பார்த்தா ரெண்டு பசங்க இருக்காங்க அவனும் அவங்க கிட்ட போய் பாக்க அந்த பசங்களை பயந்துங்கன்னு சொல்றாங்க ஹேய் நீ வந்து இங்க இருந்து ஓடி போ இங்க வந்து பயங்கரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு இதனாலேயே நம்ம யூஜியும் ஹேய் நீங்க எல்லாம் இங்க இது சேஃப் இல்ல நீங்களும் எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கோங்க இப்படி உன சொல்ல இருக்க பின்னாடி இருக்க பையனோட வாயிலிருந்து நம்ம மைத்தோட கை வந்து இவனை பஞ்ச வித்து இதனால நம்ம தெரியாமல் யூஜியும் அங்கே தள்ளி போய் வெல்றான் திரும்பவும் நம்ம மைத்தவன் வெளில வந்துட்டு அங்கே இருக்க ஒரு பையனை அவனோட வெப்பனை மாற்றிக்கிறான் நம்ம மைத்தோட பிளான் என்னென்னா நம்ம யூஜியோட மனசை வந்து ஃபுல்லாக உடஞ்சி போனோம் இதுக்காக நம்ம மைத்தொகையில ஆல்ரெடி ஒரு பிளானும் இருக்கு சீனோ பாஸ்ட்டுக்கு போது ரெண்டு அவருக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க அங்கே இருக்க டேகனோ அங்கே இருக்க நிறைய மனுஷங்களை அப்படியே முழுங்கிடுது இவங்க எல்லாருமே அங்கே நம்ம யூஜியை தான் தேடி நிற்பாங்க நம்ம ஜோகோ வந்து இன்னமும் விரும்பல இந்த மாதிரி நம்ம மைத்தோ வந்து நம்ம இட்டடொரிய கொல்லணும்னு இதனாலேயே நம்ம மைத்தோவோ நம்ம இட்டடொரிய அங்கே கொல்லலாம்னு அங்கே அவனும் போய் இருக்கான் அவனும் போகும்போது அவனோட பாடியை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிடுறான் ஏன்னா அப்போதான் அவனால ஈஸியாகவே நம்ம யூஜியை அங்கே கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஜோகோவும் பின்னாடியே வந்திருப்பான் இந்த மாதிரி அவனை தடுக்கணும்னு ஆனா நம்ம மைத்தோ வந்து அங்க அவனை அங்க மாட்ட வச்சுட்டு இருப்பான் இதனால நம்ம ஜோகோவும் அங்க செம்மையா கோவமாயிருப்பான் பிரசன்ட்ல நம்ம மைத்தோவை தான் காட்டுறாங்க ஒரு பாதி வந்து நம்ம யூஜிஐல அங்க சண்டை போட்டுன்னு இருக்கு அங்க இருக்க ஒன்னொரு பாதி நம்ம நொபாராவை மீட் பண் வந்து நம்ம மைத்தோவை பார்த்தோன்னே அவ்வளவு கண்டுபிடிச்சிடறான் இந்த மாதிரி இது அதே காசுதான் இது கூட தான் நம்ம யூஜிக்கும் அங்க சண்டை நடந்தது இதை கேட்ட நம்ம மைத்தோவும் அங்க ரொம்பவே ஆகுறோம் இந்த மாதிரி நான் கூட நான் வந்து எவ்வளவு இருக்கேன்னு ஹேய் நீ வந்து நீ வந்து எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி நீ பயந்து ஓடி தப்பிக்கிறதுக்கு தான் நீ நீத்தோக்கும் இதனாலே அவனும் நம்ம நொபாராவை அங்கே கொல்லணும்னு டிசைட் பண்றான் நம்ம நொபாராவும் அங்க சண்டை போடலாம் ரெடி ஆகுறான் ஏன்னா இது வரைக்கும் அவ வந்து இங்க எதுவும் ஸ்பெஷலா பண்ணிருக்க மாட்டா அவளுக்கும் அங்க நல்லாவே புரியுது இந்த மாதிரி நான் மைத்தோட கையில இருந்து அங்க கொஞ்சம் தள்ளி இருக்கணும் இதனாலே அவளும் அவளோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க போர்டு மேல அவளோட ஆணியை அடிக்கிறா இதை பார்த்த நம்ம மைத்தவும் யோசிக்கிறான் இந்த மாதிரி நொபாராக்கு அங்க கூறி கூட வைக்க தரல இப்படி யோசனை இது வந்து நல்ல டெக்னிக்கா தான் இருக்கு ஆனா இதனால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இதுக்கப்புறம் அவனும் மனசுல யோசிக்கிறான் இந்த பொண்ணு வந்து கண்டிப்பா நம்ம யூஜியோட ஒரு நெருக்கமான ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்பனா இந்த பொண்ணோட உடம்ப நான் கண்டிப்பா யூஜி கல்யாத்தினும் போய் காட்டணும் இதனால நம்ம நம்ம யூஜியோட இதேமே ஒஞ்சு போவோம் இவன் எப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது நீங்க ரீசென்ட் டேஸா நோட்டீஸ் பண்ணா இப்போ ஒரே எபிசோட எல்லாம் அனிமேஷனே அவ்வளோ சரியாவே இல்ல ஏன்னா நம்ம மாப்பாக்கு அவ்வளோ டைமே கிடைக்கல சொல்லப் போனா ஆனா இந்த எபிசோட் பரவாயில்ல நல்லாவே அனிமேட் பண்ணிருக்காங்க சோ இன்னமும் ஆர் எபிசோடு இருக்கு இப்போதான் நம்ம சுக்குனாவோட ஆட்டமே ஆரம்பிக்குது சோ அதெல்லாம் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளைக்கு வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இவங்க இந்த வீடியோ தடவை நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சயனரா